தஞ்சாவூரில் ஏரியில் மூழ்கி உயிருக்கு போராடிய ஆறு பேரை பத்திரமாக மீட்டு இளைஞருக்கு ஜீவன் ரக்ஷா பதக் விருது வழங்கி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் மேலையூர் பகுதியில் ஏரியில் குளிக்கச் சென்ற மூன்று பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் நீரில் மூழ்கினர். இதனைக் கண்ட ஸ்ரீதர் என்ற இளைஞர் ஆறு பேரையும் பத்திரமாக மீட்டார். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீதரின் வீரதீர செயலை பாராட்டி அவருக்கு ஜீவன் ரக்ஷா பதக் விருது, சான்றிதழ் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா, தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமை பணிகள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளான மதுரையைச் சேர்ந்த பூரணசுந்தரி, சென்னையைச் சேர்ந்த பால நாகேந்திரன் ஆகியோரை பாராட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நினைவு பரிசு வழங்கினார். மக்கள் நலம் பெறும் வகையில் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் எனவும் அவர்களை கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்டம் பசுமலையில் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிக்கு 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள், இசைக்கருவிகள் ஆகிய கூடுதல் கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோல கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோயமுத்தூர் மண்டல கலை பண்பாட்டு மைய கட்டிடத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் கலை பண்பாட்டுத்துறையின் www.artandculture.tn.gov.in என்ற இணையதளத்தில் கலைஞர்களுக்கான தனி இணைய வாயிலை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் தொல்லியல் அகழாய்வுகள் முன்னேற்ற அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் பெற்றுக்கொண்டார்.